இப்ப பஸ்ல எப்படி போறீங்க? இங்க இருந்து எங்க போனாலும் எல்லாம் ஓசி பஸ்ல போறேன். அது ஐயா பொன்முடியில நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எதுல போறீங்க? ஓசியில போறீங்க. உங்க பரம்பரை வாங்கி காசு போட்டு வாங்கின சொந்த பேருந்து அது, எங்க வரியில வாங்கலையாத? இவங்க தான் சுயமரியாதை தன்மானம் இதெல்லாம் பேசுனவங்க. கடைசியா இப்படி மக்களை வந்து ஓசியில என்றாரு. உட்கார்ந்து இருக்கிற தங்கச்சியை கூப்பிட்டு நீ எஸ்சி தானமா, தாழ்த்தப்பட்ட தானமா அப்படின்றாரு. இந்த ஊருக்கு யாரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம்? அவளுக்கு ஒதுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டின் அடிப்படையில நின்று மாமன்ற உறுப்பினராக இருக்கான். இவங்க ஓட்ட ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு பார்த்தா முன்னாடிலாம் தாழ்த்தப்பட்டவங்க வந்து தெருவில் நடமாட முடியாது. ஒரு கோயில் இருக்குன்னா அந்த கோயில் தெருவில் நடமாட முடியாது. ஆனால் இன்னைக்கு அந்த உரிமையெல்லாம் வந்திருக்குன்னா யார் காரணம்? பெரியார் அவர்கள் போட்ட பிச்சைங்கிறது. ஏன்னா நாங்கள் பிச்சைக்கார பை மக்களா? நாங்கள் நீங்கள் இருக்கிற இந்த உயரங்களாம் நாங்கள் போட்ட பிச்சை. எங்கள் ஆத்தா அப்பையும் அண்ணன் தம்பி மாமச்சம் போட்டால் ஓட்டு பிச்சை. இதை மறந்துக்கிட்டு இந்த ஆணவ திமிரில் பேசிட்டு அலையிறதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. அது சும்மா போட்டு ஆடிட்டு இருக்காதிங்க. வார்த்தைகளை அளந்து தன்மையோட பேச பழகு. இது ரொம்ப பொறுப்புணர்வோடு இதை கவனமாக அணுகணும். ஒரு பக்கம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பு, எஸ்டிபிஐ என்கிற அரசியல் இயக்கம், இது ரெண்டுலையும் நாடங்களும், அதாவது இந்திய ஒன்றிய முழுமைக்கும் எல்லா மாநிலங்களிலும் இருக்கிற முதன்மை பொறுப்பாளர்கள் என்ஐஏ என்கிற அந்த அமைப்பு மூலமாக கைது செய்யப்படுவது. அதுக்கப்புறம் சரியாக அக்டோபர் 2ஆம் தேதி ஆர்எஸ்எஸ் வந்து இங்கே பேரணி நடத்துகிறோம்னு அனுமதி கேட்பது. அது குறிப்பாக காந்தி பிறந்தநாள், காந்தி ஜெயந்தி அன்னைக்கு. காந்தியை கொன்ற கோட்சை எந்த அமைப்பில் இருந்தாரோ ஆர்எஸ்எஸ் அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு காந்தி பிறந்தநாளில் பேரணி நடத்துவது. இப்போ நீங்கள் இதை நுட்பமாக கவனிக்கணும். இப்போ நாங்கள் நாம் தமிழர் கட்சி அல்லது மற்ற அரசியல் இயக்கங்கள் ஒரு பேரணி நடத்தினா ஒரு கோரிக்கையை முன் வச்சு, ஒரு மக்கள் பிரச்சனையை முன் வச்சு அப்படியே பேரணி நடத்துவோம். இப்போ குறிப்பாக காவிரி நதி நீர் உரிமை அல்லது முல்லைப்பெரியாற்று உரிமை இல்லை தஞ்சையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிங்க, இப்படி எதாவது அரசு கோரிக்கை வச்சு நம்ம பேரணி நடத்துவோம். அதுக்கெல்லாம் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. பல தடவை நாங்கள் பேரணி கேட்டு மறுக்கப்பட்டிருக்கோம். பெரும் எண்ணிக்கையில் கூடுவார்கள், அங்கே சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியாது, அது இந்த மாதிரியெல்லாம் சொல்லி அரசு மறுக்கும். இன்னும் எந்த நோக்கத்தையுமே முன்வைக்காமல் 50 இடங்களுக்கு மேலே அப்படின்னா 50 எல்லாம் மாநிலம் முழுமைக்கும் நடத்தப்போகுது, பேரணி நடத்தப்போகுது. இப்போ எந்த நோக்கத்தை முன் வச்சது நடத்துது, என்ன கோரிக்கையை முன்வைக்குது, அது இருக்கிற அது அங்கே போய் மத கலவரங்களை வன்முறையை தூண்டுவது போல் பேசுவது தான் அதனுடைய நோக்கமாக இருக்கும். இந்த சூழல் இது கிட்டத்தில் பார்த்திங்கன்னா குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதாவில் இருக்கிற அவங்க உறுப்பினர்கள் தலைவர்கள் வீடுகளில் குண்டு வீசப்படுது அப்படிங்கிறது எப்படி கடந்த காலங்களில் அதுக்கு என் அலைபேசியில் கூட சான்றுகள் இருக்குது, நான் அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இவர்களே அவங்க கார்களில் வந்து தீ வச்சு குண்டு வச்சுக்கிறாங்க. இவங்களே அவங்க வீடுகளில் குண்டு வச்சு அதெல்லாம் மறுபடியும் கண்காணிப்பு கருவியில் வந்து அது வெளியே வந்துச்சு, அப்புறம் நடவடிக்கை எடுத்தாங்க. இப்போ உண்மையிலேயே இந்த குண்டுகளை வீசுறது இஸ்லாமியர்களா அல்லது யாருன்னு பார்க்கணும். நீங்கள் என்ன காட்ட விரும்புது இருந்ததுன்னா இஸ்லாமியர்கள் இதுக்கு எதிராக வீசுகிறாங்க, ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு எதிராக எஸ்டிபிஐ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் அந்த தோழர்கள் உறுப்பினர்கள் கைதுக்காக வீசுகிறாங்கங்கிற மாதிரி காட்ட நினைக்கிறது. நமக்கு படுத்து எடுத்தோடனே அதான் தோணும். ஆனால் உண்மையிலே விசுவாரிய நான் அறிந்தவர் இஸ்லாமிய மக்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கிற அன்பு உறவுகள் என்ன நினைப்பாங்கன்னு நமக்கு தேவையற்ற பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அமைதியாக இருக்கணும், இந்த மாதிரி இந்த மனநிலைக்கே அவங்க போக மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ஆழ்ந்து அதை கவனித்து கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறது காரணம் வந்து குண்டு வீசுறது யார்? ஏன்னா இவங்களே வீசிட்டு ஒரு கலவரத்தை திட்டமிட்டு உருவாக்குவதற்கு இவர்களே தூண்டுவார்கள். ஏன்னா கடந்த கால சான்று அதெல்லாம் காட்டுது. அப்படிங்கும்போது இதை ரொம்ப கவனமாக அணுகணும். மக்களும் வந்து இது பாருங்கள், இவர் இஸ்லாமியர்கள் பாரதிய ஜனதா வீட்டில் குண்டுனாவே இஸ்லாமியர் தான் வீசியிருப்பார் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்கள் எடுத்தோடனே வந்துடக்கூடாது. அவ வந்துடக்கூடாது. அதான் ஒருத்தர் சொல்ல ஒருத்தவங்க ஒரு கண்ணு இல்லைன்னு ஓடி வந்தான்னா பாஜக வீசிட்டாங்கன்னு நினை. இதுக்கு முன்னாடி இந்த சான்று இருக்கு, வீசி இருக்கிறாங்க, அவங்களே அவங்க வாகனங்களுக்கு தீ வச்சு கொளுத்திட்டு அவங்க வீடுகளில் குண்டுகளை வீசிட்டு
பழியை போட முயற்சிச்சிருக்காங்கிற சான்று இருக்கு. அதுபோல இதையும் ஏன் செய்திருக்க கூடாது செய்யக்கூடாதுங்கிற கேள்வி நம்ம கேளுவோம். அதனாலதான் கவனமானுங்கிறோம். நம்ம பாரதிய ஜனதா தான் வீச்சிருக்கணும் அப்படி சொல்ல முடியாது இல்லை. இவ்வளவு உளவு படை, இவ்வளவு சிபிசிஐடி, இவ்வளவு காவல்துறை எல்லாம் வச்சுட்டு நாமே அதை சொல்லணும். நீ கண்டுபிடிங்க, உண்மையிலேயே இஸ்லாமிய மக்கள் வந்து வீசியிருந்தால் நடவடிக்கை எடுக்க எடுங்க. இப்போ மதிப்பிற்குரிய ஐயா டிஜிபி அவர்கள் சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டம் பாயம்னு, அது நீங்கள் நடவடிக்கை எடுங்க வேணான்னு சொல்லலை. ஆனால் மக்கள் உளவியலாக ஒரு இந்த எண்ணத்துக்கு உடனே வந்துடக்கூடாது. அது நம்ம மக்களுக்கான ஒரு பதட்டமான சூழல் உருவாகி இது ஒரு என்ன சொல்கிறது மத வெறுப்பு வந்து அப்படி வரக்கூடாது. அதுக்கு தான் சொல்கிறது பாஜக யாருக்கு அழுத்தம் கொடுக்கணும் தம்பி நினைக்கிறார். என்ஐஏ வந்து அவங்க கிட்ட இருக்கு. என்ஐஏங்கிறது என்ஐஏ உருவாக்குனது காங்கிரஸ் தான். இப்போ ராகுல் கூட இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தோழர் உறுப்பினர்கள் கைது செய்யப்படும் போது அது வந்து மதவாதத்தை எந்த வடிவத்திலையும் இருக்க முடியாது, என்ஐஏக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். ஏன்னா இவர் எதிர்க்க முடியாது. ஏன்னா என்ஐஏ கொண்டு வந்த மகாராஷ்டிராக்களே இவங்க தான். அவங்க பெத்து பேர் வச்சாங்க இவங்க வளர்க்குறாரு. உங்களுக்கு புரியுது நினைக்கணுமா, மோடி ஐயா வளர்க்குறாரு. எல்லா திட்டங்களையும் வேறு தேடி போனீங்கன்னா நீங்கள் வெறுக்கிறீங்கள பாரதிய ஜனதா செயல்படுத்திட்டு, அது வேறு தேடி போனீங்கன்னா வேற எங்கே இருக்குது, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது. அப்போ இது பாரதிய ஜனதா தானே ஆளுது. அப்புறம் அவங்க கையில் இருக்கிற அவங்க சொல்கிற அழுத்தத்தினால அவங்க சொல்லி கைது பண்ணுன்றாங்க. அது இருக்கும். நீங்கள் இப்போ அது நீங்கள் ஆர்எஸ்எஸ் பேரணி இப்போ நீங்கள் ஒரு சாதாரண ஒரு இதுக்கு வந்து நாங்கள்லாம் கேட்கும்போது அரசு எவ்வளவு கடுமையாக தர்க்கம் செய்யும்னு நினைக்கிறீங்க? அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அவ்வளவு கடுமையாக தர்க்கம் செய்வாங்க. ஆனால் இந்த ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அரசு தரப்பு வழக்கில் பிரபாகரன் ஒரு நான் கேட்டேன், ஒரு வழக்கறிஞர் அது வாதிட்டாருன்னு என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அக்டோபர் 2ஆம் தேதி கிராம சபை கூட்டம் நடக்க இருக்குது. அந்த இடத்துல அதுக்கு எல்லா காவலர்கள்லாம் அங்கே போயிடுவாங்க அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க. அதனால் இதுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் அதை அந்த கூட்டத்துக்கு அனுமதி பேரணிக்கு அனுமதி கொடுக்கூடாதுன்னா நீதி விதத்தின் ஒரு சொத்தை ஒன்றத்துக்கு உதவாத ஒரு சொதப்பல் காரணமாக இருக்குன்னு கிராம சபை கூட்டத்துக்கு எதுக்கு காவலர்களை கொண்டு குவிக்கணும்னு கேட்டு நீங்கள் நடத்திக்கிங்கன்னு போயிட்டார். இப்போ இது தர்க்கமா? ஒரு இணக்கப்பாடோடு இருக்கிற இந்த மக்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்கள் என்ன மதம் எந்த வழிபாடு இருந்தாலும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இங்கே ஒரு பெரிய மத கலவரங்கள் ஏற்படலை மற்ற வட மாநிலங்களைப் போல. அந்த சூழலில் இந்த மாதிரியான பேரணியை நடத்துவது இவங்க என்ன பண்ணுவாங்க, இஸ்லாமிய மக்களுக்கு இங்கே இருக்கிற கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரான முழக்கங்களை தான் இவங்க வைப்பாங்க. நீங்கள் பேரணியில் பார்க்க போகிறீங்க, இறுதியாக கூடி பேசுகிறது பூரா மத வெறியை தூண்டுவது போல தான் பேசுவாங்க. அப்படி தான் பேசுவாங்க. என் மதம் உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நீங்கள் சொல்லிட்டு போங்க. ஆனால் பிறர் வழிபாட்டையும் பிறர் வழிபடுகிற மார்க்கத்தையும் மதத்தையும் குறைச்சி சொல்ல உங்களுக்கு உரிமை கிடையாது. அது என் மதம் உயர்ந்தது வழிபடு, அவர் மதமும் உயர்ந்தது வழிபடு, இதுதான் நம்ம கோட்பாடு. அப்படி நடக்காது. நீங்க அவரை சந்திக்கும் போது எப்படி கட்டுப்படுத்துவீங்கன்னு ஒரு தடவை கேளுங்க. இப்ப இப்படி பேசுறது இருக்குல்ல, இப்படி பேசுறது இந்த மாதிரி பேச்சுகளுக்காக தான் அவங்க பேசுறதே, இந்த வேலையை செய்யறதே. வந்து குண்டு வீச்சு வந்து இப்போ அவர் பேச்சில் வந்து என்ன தெரியுது, இஸ்லாமியர்கள் வந்து எங்கள் மேலே எறிகிறாங்க அப்படிங்கிற ஒரு முடிவு வந்துட்டு சொல்கிறாரு இதெல்லாம். அப்போ அந்த போக்கு என்ன ஆயிரும்னா, ஒரு ஒற்றுமையாக இருக்கிற தமிழ் குடிகளுக்குள்ள அந்த இதில் ஒரு மத வெறுப்பு வந்து அது மனித வெறுப்பாக மாறி மிகப்பெரிய வன்முறை நாடு மாறிடும். அதை இதுக்கு முன்னாடி வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் ஆண்டபோதும் சரி, அம்மையார் ஜெயலலிதா ஆண்டபோதும் சரி, அவங்க ஆர்எஸ்எஸ் பேரணிக்கெலாம் அனுமதி கேட்டு அம்மையார் ஜெயலலிதாலாம் மறுத்தது இருக்குது. எடப்பாடி ஐயா பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு ஆண்ட போது கூட இந்த மாதிரி பேரணிகள் இதெல்லாம் நடக்கலை, இவ்வளவு சாக வகுப்புகள் அதெல்லாம் நடக்கலை. அப்போ இந்த அரசு அவங்க பேனா வச்சுக்கிறேன்னு அனுமதி கொடுக்குறாங்க, நீங்கள் பேரணி நடத்திக்கிறேன்னு அனுமதி கொடுக்குறாங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். வேற ஒன்று வேற என்னக்கு அவங்க கடந்த காலத்தில் இல்லை, கடந்த காலத்தில் அதை இப்போ நான் இதே மாதிரி 50 இடம் கூட வேணாம், ஒரே ஒரு இடத்துல இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்யுங்கன்னு ஒரு பேரணி நடத்துகிறேன். எனக்கு அனுமதி தர சொல்வீங்களா இல்லை தயவுசெய்து நீங்கள் பேசி வாங்கி தருவீங்களா?
நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், வேணா நீ வந்து ஓஎன்ஜிசிக்கு மறுபடியும் அனுமதி கொடுக்காத, நீ கன்னியாகுமரியில் இருக்கிற அந்த மைய மலையை வெட்டி கேரளாவுக்கு கடத்தாத அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சு நான் பேரணி நடத்துகிறேன், கன்னியாகுமரியில் நடத்துகிறேன், அனுமதி தருவாங்களா? அதே நீதிமன்றத்துக்கு போனால் எனக்கு எப்படி வாதிடுறாங்கன்னு என் பக்கத்தில் நின்று பாருங்கள், நான் போடுறேன் நீதிமன்றத்தில், அரசு தரப்பு எவ்வளவு கடுமையாக எதுக்குதுன்னு பாருங்கள். இருக்கிற நீதிபதியில் 10 பேர்னா 9 பேர் யாருன்னு உங்களுக்கே தெரியும், அப்புறம் எப்படி நீதி வரும் தீர்ப்பு வரும்னு உங்களுக்கு தெரியும். அது நாம் தமிழருக்கு நிறைய திட்டம் இருக்குது பேரணி நடத்துறதுக்கு, ஆனா அனுமதி இருக்காங்கிறதான் பிரச்சனை. எனக்கு எனக்கு வந்து கூட்டம் போடுறதுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லை, எங்கே மக்கள் நடமாட்டம் இல்லையோ அங்கே போய் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் அந்த இடம்ல இப்போ கொடுக்கறது இல்லைன்றாங்க நாங்கள் கேட்டோம்னா. அதனால அதுதான் திமுக, அது தெரிஞ்சுதானே நீங்கள் தேர்வு பண்ணியிருக்கிறீங்க. ஒரு மதிப்புமிக்க ஒரு அமைச்சர் ஒரு கல்வியாளர் சொல்கிறாரு, ஓசியில் பொரிய எப்படி பொரிய ஓசியில் பொரிய கேவலமாக பார்க்குறேன். இந்த மக்களை வந்து இன்னும் எவ்வளோ தூரம், இவங்க தான் சுயமரியாதை பேசியவர்கள், இவங்க தான் சுயமரியாதை இந்த என்ன சொல்கிறது தன்மானம் இதெல்லாம் பேசினவங்க. கடைசியாக இப்படி மக்களை வந்து ஓசியில்ன்றாரு, உட்கார்ந்துருக்கிற தங்கச்சியை கூப்பிட்டு நீ எஸ்சி தானமா தாழ்த்தப்பட்ட பிள்ளை தானமா அப்படின்றாரு. அவளுக்கு ஒதுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நின்று அவளுக்காக மாமன்ற உறுப்பினராக இருக்கா, இவங்க ஓட்ட ஒன்றும் இல்லை. இன்றைக்கி பார்த்தா முன்னாடியெலாம் தாழ்த்தப்பட்டவங்க வந்து தெருவில் நடமாட முடியாது, ஒரு கோயில் இருக்குன்னா அந்த கோயில் தெருவில் நடமாட முடியாது, ஆனால் இன்றைக்கி அந்த உரிமையெல்லாம் வந்திருக்குன்னா யார் காரணம்? பெரியார் அவர்கள் போட்ட பிச்சைங்கிறார். ஏன்னா நாங்களாம் பிச்சைக்காரப்பை மக்களா நாங்கள், நீங்கள் இருக்கிற இந்த உயரங்களாம் நாங்கள் போட்ட பிச்சை, எங்கள் ஆத்தால் அப்ப என் அண்ணன் தம்பி என் மாமச்சம் போட்டால் ஓட்டு பிச்சை. இதை மறந்துக்கிட்டு இந்த ஆணவ திமிரில் பேசிட்டு அலையிறதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது, அதை சும்மா போட்டு ஆடிட்டு இருக்காதிங்க, வார்த்தைகளை அளந்து தன்மையோடு பேசப்படாதுங்க. இந்த இவன் இருக்கான் வனவேங்கல் கட்சியினுடைய நிறுவனர், குறவருங்கிறது நாங்கள் ஆதி தமிழ்குடி, குன்றில் வாழ்ந்த மக்கள், இன் உச்சரிப்பில் குன்றி குன்றி குறவர் என்று அழைக்கப்படுறோம், குறவர்குடி மக்கள் இருந்தால் நாங்கள் இவ்வளோ பேரும், அதுக்கப்புறம் ஆயர் ஆகிறோம், கோன ஆயர், அதுக்கப்புறம் பாண்டியர், அதுக்கப்புறம் இப்படி தான் நாங்கள் பரவி வர, அப்புறம் பரதவர்கள் மீனவர்கள், இந்த குடியில் இருந்தால் எல்லா குடியும் திளைக்குது. இப்போ அதில் குறவர்குடி ஆதி தமிழ்குடி அந்த பேர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் மகாராஷ்டிராவிலேருந்து வந்த இந்த அக்கி பிக்கி நக்கலை இந்த நரிக்காரர்கள் குருவிக்காரர்கள்லாம் போட்டு அந்த பேரை நரிக்குறவர்கள் மாற்றி விட்டுறாரு. அது அந்த பட்டம் அந்த பேர் எங்களுக்கு வந்து சேர்ந்துருது ஒரு கெடுவாய்ப்பாக. இப்போ மத்திய அரசு வந்து ஒரு பழங்குடி மக்கள் அவங்கள சேர்க்கணும்னு சொல்லி விட்டுருது. அவங்க ஒரு அவங்களும் நிலைத்த குடிகள் எல்லாம் நாடோடிகள், பாசிமேனி ஊசி வைப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இப்போ என்ன சொல்கிறார் இவர், எங்களை அதோடு சேர்க்காதீங்க, நீங்கள் ஆதி தமிழ்குடி, எங்களை வந்து குறவர் தனி, அவங்கள அவங்க மாநிலத்தில் என்ன பேர் நரிக்காரன் கூட அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லி ஒரு போராட்டத்தை பண்ணுறாரு. அந்த போராட்டத்தை முதல்வரை போய் சந்திக்க வைக்கிறேன்னு கூட்டிட்டு வந்துட்டு அவரை சந்திக்க நேரம் கிடைக்கல. ஐயா கேகேஎஸ்எஸ்ஆரை போய் சந்திக்கிறாங்க, பல முறை அமைச்சராக இருந்த ஒரு பெரியவர், அவனை உட்காருன்னு கூட சொல்லலை, இவன் அமைப்பு வச்சுருக்கான் தலைவர் அதெல்லாம் விடுங்க, உட்கார்ப்பான்னு கூட சொல்லலை. நின்று பேசும்போது அவன் நரிக்குறனாக இருந்தால் உனக்குன்னா நீ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஒரு இழிவுபடுத்தி கேவலமாக பேசி இது இதுதான் ஐயா பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் இவர்கள் கற்றுக் கொடுத்த பண்பாடு. எந்திரிக்க முடியாத காலத்தில் கூட உட்கார்ந்து இருக்கும்போது வயது முதிர்ந்த போது கூட ஐயா பெரியார் அவர்கள் 5 வயது பையன் வந்தால் கூட வாங்கன்னு கும்பிட்டு எந்திரிக்க முயற்சி செய்வார்கள்ன்றாங்க. ஒருத்தரை கூட சின்ன வயதில் என்ன இருந்தாலும் வாங்க போங்க என்று தான் கூப்பிடுவாருன்னு சொல்கிறாங்க. அவற்றிலிருந்து கற்று வந்த அவரை அடிச்சுவடியில் நடக்கிற பண்பாடு இதுதானே கொடுமை. அதுவும் ஐயா பொன்முடியில் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இவ்வளோ பெரிய கல்வியாளர் அவர் படித்தவர் இப்படி வார்த்தைகளை வந்து எதில் போகிறீங்க ஓசியில் போகிறீங்கன்னு. யார் உங்கள் பரம்பரை நீங்கள் போட்ட வாங்கி காசு போட்டு வாங்கின சொந்த பேர் இருந்தா அது எங்கள் வரியில் வாங்கலையா, அதை எங்கள் வரியில் வாங்கலையா கொடுமை. ஒரு திமுகவை அழிக்க வைத்த காமராஜரை கலருக்கு அனுப்புறேன் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு
இப்ப நான் ஈழத் தமிழர்களை அழிச்ச அழிக்க நினைச்ச அதை அழிச்ச ராஜீவ்காந்தி கருணாநிதி எல்லாம் நாங்க தான் கல்லறை அனுப்பணும்னு பேசுன இப்ப நல்லா இருக்குமா எப்படி இருக்கும்? எங்க மக்களை அழித்து ஒழிக்கிறதுக்கான துரோகத்தை செய்த கருணாநிதி அவர்களை நாங்க தான் கல்லறைக்கு அனுப்பணும்னு பேசுனா எப்படி இருக்கும்? இதைத்தான் இந்த திமிர் பேச்சு தான், திமிர் பேச்சு. இதெல்லாம் அதிகாரத்துக்கு வந்துடணும், திமிர் பேச்சு. இதெல்லாம் திராவிட மாடல்ல வருது, புரிச்சுக்கிறீங்க? தமிழ் 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 மொழி, தமிழ் மொழி வந்து மொழி இல்லை, நமக்கு உயிர் தமிழ். அப்படி தமிழ் பரப்பு, தமிழ் வளர்ச்சிக்கு பரப்புற. பள்ளிக்கூடத்தில் படிக்க வழி இல்லை, அரசு கோப்புகளில் தமிழ் இல்லை, வணிக நிறுவனங்கள் பெயர் பலகையில் தமிழ் இல்லை, தெருவில் தெருவே கிடையாது, ஸ்ட்ரீட்டு தான் இருக்குது, நிலச்சாலை கிடையாது, அவனி தான் இருக்குது, குடியிருப்புகள் கிடையாது, ஃப்ளாட்ஸ் தான் இருக்குது. இங்கே எல்லாமே இந்த நிலையை தமிழ் பரப்புற. ஆனால் பேர் என்ன தெரியுமில, திராவிட மாடல். திராவிட சமஸ்கிருதம், மாடல் இங்கிலீஷு. எப்படி தமிழ் வளருது? கேவலம் கேவலம். இதெல்லாம் இதுக்கு இதெல்லாம் இதுதான் திராவிட மாடல். திராவிடம்ங்கிற சொல் தமிழ் சொல்ல இல்லை, மாடல்ங்கிறது தமிழா? எப்படி வளர்க்குறீங்க தமிழை? மேடைக்கு மேடை திராவிட மாடல். கொஞ்ச நாளில் சட்டையை கிழிச்சிக்கிட்டு திராவிட மாடல் திராவிட மாடல் யார் அவன் பைத்தியம் இவங்க தான் இப்போ திராவிட மாடல்காரங்கன்னு வருதா இல்லையன்னு பாருங்க. கொஞ்ச நாளை கிழிச்சிக்கிட்டு சுத்த போறீங்க. அண்ணன் குறிப்பிட்டார்னா தம்பி குறுக்கிட விரும்பல. வேற வேற இனிமே அவனுக்கு இடம் எது? 33 கிலோமீட்டர், நமக்கு 133 கிலோமீட்டரு. ஒரு இடத்துல நம்ம தடுப்பண கட்டலை, அந்த இடத்துல தம்பி அது எங்கடா கட்டிருக்கு? 100 தடுப்பண கடல் ஓரத்தில், மகாபலிபுரம் கடற்கரை ஓரத்தில் ஒரு சின்ன தடுப்பண கட்டி இருக்குது அது வாயலூரில். மற்றபடி நம்ம 133 கிலோமீட்டர் நமக்கு நான் கொடுத்துருக்கோம் வரைவில், நம்ம கட்டலை. அவன் வந்து ஒரு 15 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை இருந்தாலே போதுமானதுன்னு இருக்குது. அது சந்திரா நாயுடு இருக்கும்போதே 5 கிலோமீட்டருக்கு ஒன்று கட்டிட்டாரு. இப்போ இனிமேல் அதில் எங்கே இடம் இருக்குது அது கட்டுறதுக்கு? அதனால் கட்டுவாங்க. அவன் அணை கட்ட போராடுவான், நம்ம அவன் 2100 தடுப்பணை கட்ட போராடுவான், நம்ம மேற்கொண்டு 2100 டாஸ்மார்க் திறக்க போராடுவோம். இது ரெண்டுக்கும் எது சிறந்த ஆட்சின்னு பார்த்துக்கிறீங்க, நீங்கள் தான் பார்த்துக்கணும். சத்திரியருங்கிறது வீரன், போர் வீரங்கிறத குறிக்கிறது தமிழ் சொல்லுறது. சமஸ்கிருத சொல்லு சத்திரியங்கிறது, அதை சொல்கிற அந்த சத்திரியர்களில் ஆதி தமிழ் குடிகள் இருக்கிறாங்களா? சத்திரியர்கள் ஒன்றிணையணும், அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. எங்கள் ஐயாட்ட கேட்குறது, பாட்டாளி மக்கள் ஒன்றிணைப்பில் ஆதி பறையர் குடி இருக்குதா? இந்த சத்திரியர் இதில் ஒன்றிணைப்பில் இந்த அந்த சத்திரியர் கூட்டத்துக்குள்ளே இது இருக்குதா? இந்த ஆதி தமிழ் குடி இருக்குதா? அதான் கேள்வி. தமிழ் சொல் இல்லைங்கிறேன். வீர மரபினருங்கிறது இருக்குல்ல, போர் மரபினர் வீர மரபினருங்கிறது தான் சத்திரியன் அப்படின்னு சொல்கிறேன்னா, சத்திரியன்னா அஞ்சாதவன் வீரன் அப்படின்னு அர்த்தம். அதை தான் அது தமிழ் சொல் இல்லை, அது சத்திரியனுங்கிறது. நீயே கேள்வியை கேட்டு நீயே பதில் சொல்கிற, அப்புறம் அண்ணன் கேட்குற. சரி, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? அங்கங்கே குண்டு வீசப்படுது, அங்கங்கே கொலர் நடக்குது. கருத்து நீ சொன்னதை கருத்து தான், எனக்கு தனி கருத்து கிடையாது. இந்த கருத்து தான், இந்த கருத்தை நான் ஏற்கிறேன். அவருக்கு இந்த ஆர்என் ரவி கொடுத்த மாதிரி, ஐயா இலக்கணேசன் கொடுத்த மாதிரி, அந்த பிஜேபி தலைவர்கள் கெஞ்சி கேட்குற, குறிப்பாக ஐயா மோடிக்கு ஏதாவது ஒரு மாநில தூக்கி ஆளுநர் ரப்போர்ட் கொடுங்க, எங்களை காப்பாற்றுங்க தயவு செய்து. ஐயோ பாருங்க, நாங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ பெரிய ஆளுகளாக இருக்கோம் பார்த்தீங்களா, டெரர் பீஸாக இருக்கோம். நாங்கள் தான் சட்டம் ஒழுங்கே கெடுக்கிறோம் அப்படின்னா, அவங்க அவங்க பண்ணுற அநியாயம் அது வந்து வெளியில் வந்துடக்கூடாது, அடுத்த மேலே தூக்கி வீசிடுறது. அது சரி அப்படின்னா எனக்கு பெருமை தான், நாங்கள் தான் கெடுக்கிறோம் அப்படின்னா நான் பெருமையாக தான் கருதுறேன். சரி பரவாயில்லையே, நம்ம நம்மளால் சட்டம் ஒழுங்குலாம் கெடுதுரா அப்படின்னு இருக்குல்ல மகிழ்ச்சி.